வெல்கம் பேக் டு ஈகே இன்ஃபோஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இடைக்கால அரசாங்கம், அதாவது சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இடைக்கால அரசாங்கம், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்ன யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவை ஏன் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இடைக்கால அரசாங்கத்துலேயும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும், சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவையிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டுமே நம்ம கொஞ்சம் தனித்தனியாக பார்க்கணும், இல்லைனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற பாதி அமைச்சர்ஸ் இதுலேயும் வருவாங்க பட் வேறு போஸ்டிங்ஸில் வருவாங்க, அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இடைக்கால அரசாங்கத்தை கிளியராக மைண்டில் வச்சுப்போம், அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவோட அமைச்சரவையில் இருந்தவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடைக்கால அரசாங்கம், அதோட பதவிகள். ஸோ இடைக்கால அரசாங்கம் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 1946. நம்ம இந்தியாவே வந்து செப்டிக் ஆகி போய் கிடக்கு, சரிங்களா? அதனால என்னாச்சு, இந்தியாவே செப்டிக் ஆகி போய் கிடக்கிறனால நமக்கு ஒரு அரசாங்கம் வேணும்னு சொல்லி இடையில ஒரு அரசாங்கத்தை உருவாக்குனது தான் இடைக்கால அரசாங்கம். செப்டிக் ஆகி போய் கிடக்குல்ல, அதுதான் செப்டம்பர். செப்டம்பர் ஷார்ட்கட் தான் நமக்கு செப்டிக் ஆகி கிடக்கு. ஸோ நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதாவது நமக்கு அரசியல் நிர்ணய சபையை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதே மாதிரி இடைக்கால அரசாங்கத்தையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால ரெஜிஸ்டர் பண்ணாங்க 46னா ரெஜிஸ்டர். எஸ். ஸோ ரெண்டு, இதுக்கு தலைமை வகிச்சது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக இருந்திருப்பார். தலைமை யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இது எதன் அடிப்படையில் எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இடைக்கால அரசாங்கம், சரி வாங்க இதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்ன பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேரு. நேரு வந்து வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவு, ஸோ ரெண்டு இதில் இருந்தனால தான் செப்டம்பர் 2 நமக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பதவியை பார்த்துடலாம். அந்த பதவியை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஹோம் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், ஹோம் அதாவது உள்துறை தகவல் மற்றும் ஒளிபரப்பு அப்படின்னு வரும்போது உள்ளே உட்கார்ந்துக்கிட்டே தகவலை கொடுத்து எல்லா சிற்றரசர்களையும் ஒன்றிணைத்தது யார்? ஸோ சிற்றரசர்களை வந்து தனித்தனியாக கடந்தவங்கள ஒன்றா இணைச்சது யார் அப்படின்னா நமக்கு தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவர் தான் இதோட அமைச்சர், அயன் மேன் ஆஃப் இந்தியா. உள்துறை தகவல் மற்றும் ஒளிபரப்பு, உள்ள உட்காந்துக்கிட்டே தகவல் கொடுத்து ஒளிபரப்பி என்ன பண்ணார், எல்லாரையும் இணைச்சிட்டாரு, அவர் தான் யாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இதோட அமைச்சர் யாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து உணவு மற்றும் வேளாண்மை, உணவு மற்றும் வேளாண்மைன்னு வரும்போது ஃபுட்டு, ஸோ சாப்பாடு தான் வருது. சாப்பாடு வந்து நம்ம கோயிலில் சாப்பாடை எப்படி கொடுப்போம், பிரசாதமாக கொடுப்போம். ஸோ ராஜேந்திர பிரசாத். ஸோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட பதவி வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ் தொழிற்சாலை. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரியில் தயாரிக்கிற எல்லா பொருளுமே ஜான் சைஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஜான்னா குட்டின்னு ஒரு சின்ன அளவு, அந்த அளவு தான் தயாரிக்கிறாங்க, ஜான் சைஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஜான் மத்தாய், ஜான் மத்தாய் அவர் தான் இதோட அமைச்சர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ்னு வரும்போது தொழிற்சாலை, ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருளை ஜான் சைஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா சுதந்திர இந்தியாவில் வந்து மாறும், இந்த அமைச்சர்கள் மாறுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இடைக்கால அரசாங்கத்தில் தொழிற்சாலையில் ஃபஸ்ட்டு உருவாக்கும் போது எப்படி எல்லாமே ஒவ்வொருமே எந்த சைஸில் உருவாக்குறாங்கன்னா ஜான் சைஸ் தான் உருவாக்குறாங்க, ஜான் மத்தாய். அடுத்து லேபர், லேபர் வரும்போது தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க இல்லை அப்படின்னா அங்கே வந்து எந்த வேலையுமே நடக்காது இல்லையா. ஸோ இங்கே லேபருங்கிறவங்க யார் அப்படின்னா ஜகஜீவ கில்லாடி, அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும், வேலையே நடக்கும். ஸோ தொழிலாளர்கள்லாம் வந்து ஜகஜீவ கில்லாடின்னு சொன்னோமா, ஸோ ஜகஜீவன் ராம். ஸோ அவரோட பேர் என்னது, ஜகஜீவன் ராம். ஜகஜீவ கில்லாடியாக இருந்தது யாரு, ஒரு கம்பெனிக்கு வந்து லேபர்ஸ் தான், ஸோ தொழிலாளர்கள். அடுத்து டிஃபென்ஸ், ராணுவம், ராணுவம் அப்படின்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராணுவம்னா நம்மளோட பலம் வாய்ந்த ஒருத்தரை தான் ராணுவத்தில் சேர்ப்பாங்க. நம்மளோட கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட அண்ணன் பேர் என்ன, பலராமர். அவர் எப்படி இருப்பார், ரொம்ப பலம் வாய்ந்தராக இருப்பார். ஸோ சர்தார் பல்தேவ் சிங், பல்தேவ் பலராமர், பலராமர் பல்தேவ், ஓகேவா. ஸோ அவங்க பலமாக இருக்கிறனால தான் ராணுவத்தில் அவங்கள சேர்த்துப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ் அமைச்சர் யாராக இருந்தாங்கன்னா சர்தார் பல்தேவ் சிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சர்தார் பல்தேவ் சிங். அடுத்து ஒர்க்ஸ் மைன்ஸ் அண்ட் பவர், மின்துறை பணிகள் மற்றும் தாதுக்கள்.
ஸோ நம்ம இதில் எடுத்துக்க போகிறது பவர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாபா சாய்பாபாவுக்கு வந்து என்னது இருக்குது பவர் இருக்குது. சிஹெச் பாபா ஒர்க்ஸ் மைண்ட்ஸ் அண்ட் பவர், மின்துறை பணிகள் அண்ட் தாதுக்கள். அடுத்து ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் அமைச்சர் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எதை பார்த்துட்ருக்கோம், சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற இடைக்கால அரசாங்கத்தை பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன அர்த்தம், இந்தியா வந்து பிரியலை, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இங்கே நிதித்துறை அமைச்சராக இருக்கவர் என்ன பண்ணார்னா, இங்கே இருக்கிற நிதியெல்லாம் கொண்டு போய் பாகிஸ்தானில் சேர்க்குறாரு. அப்போ அவர் யாராக இருக்கணும், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அவர் யார் அப்படின்னா லியாக்கத் அலிகான். அவர் தான் வந்து இங்கே நிதியமைச்சராக நம்ம வச்சுருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே உள்ள நிதியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பாகிஸ்தானில் சேர்த்துட்டாரு. ஸோ லியாக்கத் அலிகான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இடைக்கால அரசாங்கத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், லியாக்கத் அலிகான். அப்போ நமக்கு சுதந்திர இந்தியாவுக்கு கண்டிப்பாக அவர் மாறுவாங்க, ஏன்னா இவங்க தான் பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா. ஸோ நமக்கு கண்டிப்பாக மாறுவாங்க, அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்ட் அண்ட் ஏர், தபால் மற்றும் விமானம். இப்போ தபால் கொடுக்க வர்றவர் எப்படி வேணால் கொடுப்பாரு, தபால் சார், போஸ்ட்டு சார் அப்படி தான் கேட்பாங்க, வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, போஸ்ட்டு சார், ஏர் சார், ஏர் ஏ எடுத்துகிட்டு எஸ் போடுங்க சார். ஓகே, ஏர் சார், போஸ்ட்டு சார், ஏர் சார், போஸ்ட்டு சார், யார் சார் அது, அப்துல் ரம் சார். ஓகே, அப்துல் ரம் நிசார். ஸோ நிசாரில் வந்து லாஸ்டில் சார்னு முடியுதா, அப்துல் ரம் நிசார், அப்துல் ரம் நிசார், அதில் சார் போஸ்ட்டு சார், யார் சார், யார் சார், அப்துல் ரம் நிசார். ஓகே, அடுத்து ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, எப்படி இருக்கும், சப்புன்னு இருக்கும். ட்ரெயினில் போகும்போது சாப்பாடு எப்படி இருக்கும், சப்புன்னு இருக்கும், அசப் அசப் சப் அசப் சப் அசப் அசஃபலிகான். ஓகேவா, சப்புன்னு இருக்கும், அசஃபலிகான். ஸோ இதுவும் அதுக்கப்புறம் மாறுவாங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இடைக்கால அரசாங்கத்தில் ட்ரெயினில் போனோம்னா நமக்கு சப்புன்னு இருக்கும் ஃபுட்டெல்லாம். ஸோ சப்புன்னு இருந்துச்சுன்னா அசப்பளிக்கான். அடுத்து எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ். எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே நல்ல ராஜா மாதிரி இருக்கிறவரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ராஜகோபாலாச்சாரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே ராஜா மாதிரி இருக்கணும். ஸோ ராஜகோபாலாச்சாரி. அடுத்து காமர்ஸ். காமர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்குவோம். காமர்ஸ் அதாவது வணிகம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ சி, சீனா இப்போ வந்து அவரும் சீல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சந்திரகர், சந்திரகர், ஐஏ சந்திரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசி அதுதான் அதோட ஷார்ட்கட், காமர்ஸ் சிசி சந்திரகர், வணிகர். சரியா, அடுத்து இல்லை அப்படின்னா தமிழில் வச்சுக்கணும்னா வணிகர் தானே. ஸோ வணிகர் வந்து சந்திரன், சந்திரன்னா இது நிலா தானே. ஸோ நிலாவில் போய் நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணுவோம். ஸோ வணிகம் தான் பண்ணுவோம். அடுத்து ஹெல்த், ஹெல்த் சுகாதாரம். நம்ம காஷ்மீர் போனோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இல்லையா. நம்ம கிளைமேட் சேஞ்சாக இருக்கனால நமக்கு ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ ஹெல்த் அப்படின்னா சுகாதாரம்னு வரும்போது யார் அப்படின்னா காஷ்மீர், அதாவது கேஷ்னாப்பர் அலிகான், கேஷ்னாப்பர் அலிகான், காஷ்மீர் கேஷ்னாப்பர் அலிகான். அதுதான் ஹெல்த் அண்டு சுகாதாரம் அப்படின்னா அவங்க ஹெல்த்துக்கு உள்ளவங்க யாரே அப்படின்னா காஷ்மீர் கேஷ்னாப்பர் அலிகான். அடுத்து லா, லானா சட்டம். சட்ட அமைச்சராக யாராக இருந்திருப்பாங்க, நமக்கு குஷி படத்தில் சட்டம்னா அதிகாரமாக யார் பேசுவா, குஷி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் அதிகாரமாக யார் பேசுவா, நம்ம ஜோதிகா, ஜோகிந்தர் நாத் மண்டல். ஸோ அதோட அமைச்சர் யார், ஜோகிந்தர் நாத் மண்டல், ஜோதிகா. ஸோ ஜோதிகா வந்து அதிகாரமாக பேசுவாங்க, அதனால தான் அவங்களை சட்ட அமைச்சராக போட்டாச்சு. இடைக்கால அரசின் சட்ட அமைச்சர்னு கேட்டாங்கன்னா யார், ஜோகிந்தர் நாத் மண்டல். இடைக்கால அரசின் சட்ட அமைச்சர்னு கேட்டாங்கன்னா ஜோகிந்தர் நாத் மண்டல், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு நல்லா கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சுதந்திர இந்தியாவோட அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களை பார்க்கணும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா, இதை கிளியராக பார்த்துக்கோங்க. நான் வேணும்னா ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், உங்களால் ரீகால் பண்ண முடியாதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா, தொழிலாளர் அமைச்சர் யார், லேபரோட அமைச்சராக யார் இருந்திருப்பாங்க. ஸோ லேபர் வந்து எப்படி இருக்கணும், ஜெகஜீவ கில்லாடியாக இருக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், ஜெகஜீவன் ராம், எஸ். அடுத்து தபால் மற்றும் விமானம், அதோட அமைச்சர் யார், போஸ்ட் அண்ட் ஏர், போஸ்ட்டு சார், ஏர் சார், அப்துல் ரம் நிசார், எஸ். ஸோ உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ நல்லா நீங்கள் போட்டு போட்டு கேட்டு மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சரவே அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்து முடிச்சு கிளியராக படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்க்கலாம். ஓகேவா,
இப்போ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.